புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழிலே நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமியை பாடிய திருப்புகளில் பத்து தலை கத்த கணைதுடு ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக என்பதை பற்றி பார்த்தோம் இன்று பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக இந்த ஒரு நிகழ்ச்சி எதை குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் மகாபாரதத்தை குறிப்பிடுகின்றார் மகாபாரதத்தில் கிருஷ்ணபெருமான் செய்தது என்ன என்ன தந்திரம் கிருஷ்ணபெருமான் தந்திரம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன் உருவாக்கியது தர்மமே உருவான பாரத போர் அந்த பாரத போரிலே பதிமூணாம் நாள் யுத்தத்திலே அபிமன்னை சூற்றமாக கொன்றுவிட்டார்கள் அதனால் மகனை இழந்த தந்தையாகிய அர்ஜுனன் அழுதுகொண்டு என் மகனை கொன்றவனை இன்று பகல் பொழுதுக்குள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் நான் அவனை கொல்லவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் இது சத்தியம் என்று கூக்குரல் இட்டார் இட்டு விட்டு அக்னி தீ மூ மூட்டியாச்சு அந்த தீயை வந்து சுற்றி வர்றார் அக்னி பிரவேசம் பண்ணுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகல் பொழுது சாயங்கால பொழுது ஆகிக்கொண்டே வருகிறது பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா சூட்சமம் சூழ்ச்சி தர்மத்தை ஜெயிக்க வைக்கணுமே அதனால் என்ன பண்ணிட்டார்னா அர்ஜுனா உன் அம்பை எடுத்துக்கொண்டு நீ தயாராக நில் எப்படியா இருந்தாலும் இந்த அக்னி பிரவேசம் செய்வது நிச்சயம் கடைசி தரமாக ஒரே ஒரு தடவை நீ அம்பை விட வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனனிடம் கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா சூட்சமமாக புரிந்து கொண்டான் அர்ஜுனன் இதில் ஏதோ ஒன்று அடங்கியிருக்கிறது பகவான் நம்மை காப்பாற்றுவதற்காக ஏதோ செய்கின்றார் என்பது மட்டும் அர்ஜுனனுக்கு தெரியுது சரி என்று அவன் உடனே அந்த தனுசை எடுத்தான் தயாராக வைத்து கொண்டான் உடனே பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக தன்னுடைய சக்கரதாயத்தால் சக்கரத்தால் சூரியனை மறைத்தார் இரவாகிவிட்டது இரவு ஆனதுமே ஜெய்தரசன் மற்றும் அந்த எல்லாம் அர்ஜுனன் வந்து அக்னி பிரவேசம் பண்ண போகிறான் நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுமே உடனே கிருஷ்ண பரமாத்மா அந்த சூரியனை மறைத்த சக்கரத்தை கையில் எடுத்தார் பளிச்சென்ற வெளிச்சம் ஏற்பட்டது உடனே அர்ஜுனன் தன்னுடைய அம்பை அந்த ஜெய்தரசன் மேலே ஏவி அந்த ஜெய்தரசன் இறந்தான் இப்படி அந்த பாரத யுத்தத்திலே பதிமூணு நாள் யுத்தத்திலே நடந்த ஒரு தர்ம யுத்தத்தை அருணகிரிநாதர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அவதாரம் செய்த அருணகிரிநாதர் சுட்டி காற்றார் பத்து தலை கத்த கனைதொடு ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக அது மட்டுமல்ல பாரத யுத்தத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக நண்பனாக தேர்ப்பாகனாக இருந்து அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக தேர்ப்பாகனாக இருந்து அர்ஜுனனை காப்பாற்றினார் அந்த யுத்தம் எப்பேற்பட்ட யுத்தம் தர்மமே உருவான யுத்தம் இதையெல்லாம் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழில் கொண்டு வந்து சேர்த்தார் மகாவிஷ்ணுனுடைய பெருமையை சொல்லி பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வது ஒரு நாளேன்னு கேட்கிறார் கொண்டாந்து எப்படி முடிக்கிறார் பாருங்க அந்த பச்சை புயலாகிய பசுமையான தோற்றத்தை உடைய மலைபோல் பசுமையான தோற்றத்தை உடைய காக்கும் கடவுளாகிய திருமாலே மெச்சத்தகுந்த பொருளாகிய கந்தவேளே என்னை நீ காத்து ரட்சிப்பாயாய் என்று கேட்பதைப் போல இந்த திருப்புகள் அமையப்பட்டுள்ளது பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரித்து அருள்வது ஒரு நாளே எப்பொழுது என்னை ரட்சித்து அருள்வாய் ரட்சிச்ச தொட்டு தான் இந்த திருப்புகளை வாரி கொடுத்து உலகம் பூரா நிறைப்புகழாக இந்த திருப்புகளை கொடுத்திருக்கின்றார் அதோடும் இல்லை அந்த சூரபத்மன் கிட்ட நடந்த அந்த யுத்தத்தை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக எழுதியிருக்கின்றார் தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவ திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்குப்பரிய பைரவ தொகு 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 சித்திர பௌரிக்கு திரகடக என போதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதுகுக்கு பிடியன கூகை அதாவது முருகப்பெருமான் அவருடைய திருப்பாதங்களிலே அந்த தண்டை சலங்கை இதையெல்லாம் அணிந்து அவர் அவர் மயில் மீது வரும் காட்சியை கண்டாலே விபரீதமாக இருக்கிறது அதை வந்து அருமையாக அந்த வர்ணனை செய்கிறார் இந்த திருப்புகளில் ஒரு யுத்தம் நடக்குன்னா அந்த இடத்துல நிறைய பிணங்கள் குவியும் அதை சாப்பிடுவதற்காக கழுகு கூட்டங்கள் எல்லாம் நிறைய மேகத்திலே ஆயிரக்கணக்கான கழுகு கூட்டங்கள் வந்து இந்த பிணத்தை தின்பதற்காக ரெடியாக பறந்து கொண்டிருக்கிறது அஷ்டதிக் எல்லாம் முருகனுக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வேலாயுதத்தை அந்த சூரபத்மன் மீது ஏவ சூரபத்மன் மறைந்தான் இப்படி இந்த ஒரு திருப்புகழில் ஒத்துப்புறவள பெருமாளை ஒத்துப் புரவள பெருமாளைன்னா தர்மயுத்தம் தர்ம மார்க்கத்திற்கு பொருத்தமான போர் செய்த என்றார் எப்படி வந்து ராவணேஸ்வரன் நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது ராமபிரான் பானத்தை போடவில்லை இன்று போய் நாளை வாய் என்று சொன்னார் போல இந்த தர்மமே உருவான முருகப் பெருமான் ஒத்துப் முருகா பெருமானே முருகாணி செய்த போரினுடைய தன்மை என்ன அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த திருப்புகளில் ஒத்துப் புரவள தர்ம மார்க்கத்திற்கு பொருத்தமான போர் செய்த பெருமாளேன்னு இந்த திருப்புகளில் முடிக்கிறார் அது மட்டும் இல்லை முதல் முதல் முதலில் தெய்வ யானையை கொண்டு வந்து ஏன் சேர்க்கணுன்னா கிரியாசக்தி தெய்வயானை என்பவள் கிரியாசக்தி என்பதால் கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டிக்க அவளை குறிப்பிடுகின்றார் இது திருவண்ணாமலையிலே பாடப்பெற்ற முதல் திருப்புகள் நாளை சிந்திப்போம்